தமிழக பாஜக விளையாட்டுப் பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி மேலும் இரண்டு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்த நேரமும் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாயலாம் என காவல்துறை வட்டாரத்தில் பேசப்படுகிறது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் இல்லத்தின் முன்பு அனுமதி பெறாமல் பாஜக கொடிக்கம்பம் வைத்ததாக எழுந்த புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை அவர்களை புழல் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கைதாவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னர் பாஜக கொடியை தொட்டால் தமிழ்நாட்டில் திமுக கொடி பறக்காது என்று தமிழக முதல்வரை எச்சரிப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படும் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டது பாஜகவினருக்கு சற்றே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக தொடர் விடுமுறையை கணக்கில் வைத்துதான் திமுக கைது செய்துள்ளதாகவும் இதனால் ஜாமீன் கூட பெற முடியாத சூழல் உள்ளதாக பாஜகவினர் கடுமையாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் அடுத்தடுத்த புகார்களில் மீண்டும் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டிருப்பது பாஜகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட்ஸ் போட்டியின் போது சென்னை கோட்டூர்புரத்தில் இருந்து தமிழக அரசின் விளம்பரத்தை கிழித்தது, நுங்கம்பாக்கத்தில் போலீசாரை தடுத்த சம்பவம் ஒன்றில் அமர் பிரசாத் ரெட்டி ஈடுபட்டது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கீழ் சிறையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டி மீது மேலும் சில மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்பட்டது. ஆகவே அந்த வழக்குகளையும் போலீசார் தூசி தட்டி கையில் எடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதால் 3 வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள அமர் பிரசாத் ரெட்டி விரைவில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யவும் ஆலோசிப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.